நீங்கள் இந்த உண்மையை உணர்வதற்கு இந்த ஒரு பிறவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பிறவியை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, தப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதுக்கு தகுதியற்றவனா மாறிடுவீங்க. கொடுத்த வாழ்க்கையவே கரெக்டாக பயன்படுத்தலன்னா அப்புறம் என்ன புதுசாக வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றது. வாழ்க்கைனா என்னன்னு வாழ தொடங்கும் போது ஒன்றும் புரியல. வாழ்க்கைனா என்னன்னு புரியும் போது 80 வயசு ஆயிடுது, உயிர் போயிடுது. இந்த வாழ்க்கைனா என்னன்னு புரியும் போதே வாழ்ந்து முடிச்சிருக்கீங்க, 80-90 வயசு ஆயிருந்து உயிர் போயிருது. அப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்து வரீங்க? காலத்தை வீண் செய்யாமல் நான் யாரு காலத்தையும் மெயினா வேஸ்ட் பண்றதே இல்லை. யாருக்கு எது தேவையோ எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டானதை குருநாதரின் பேரருளால் என்ன கொடுக்கணுமோ அவரோட எண்ணத்தினால அவருடைய வழிகாட்டுதலால கொடுத்துக்கிட்டே தான் இருக்க. இந்த தன்மையை உணர்றது எப்போ ஒரு மனிதன் உணர்வான்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்போ அவனுக்குள்ள ஈரம் இருக்கோ அப்பதான் அவன் உணர்வான். அந்த ஈரம் இருக்கணும், கொஞ்சம் நெஞ்சமாவது இருக்கணும். ஈரம் இல்லாம எல்லாத்தையும் கமர்ஷியலா பார்த்துக்கிட்டு திமிருத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வேற கண்ணோட்டத்துல பாக்குறவனுக்கு இது செட் ஆகாது, இது வராது, இது அவ்வளவு சீக்கிரம் வராது. எப்படி வரும்? யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உண்மை இதுதான். இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் பேசினா கூட நீங்க ஃபாலோ பண்றீங்களோ பண்ணலையா அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா உண்மை இவ்வளவுதான்றத நான் பேசிட்டுன்ற திருப்தி எனக்கு இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எனக்கு நிகழலாம். எல்லாத்துக்கும் தயார் நிலையில தான் இருக்கேன் நான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அப்படித்தான். அப்ப என்ன, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நிகழலாம் வாய்ப்பு கிடைக்கும் போதே ஓரளவுக்காவது உங்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நீங்க டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நிலை அடைவதற்கோ இல்லை இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கோ உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இல்லை என்றால் இது எப்படின்னா லைஃப் லாங் ஸ்ட்ரகிள் தான். எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியாது, யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாது. எல்லாத்துலயும் ஆப்பு அடிச்சிருவாங்க. எப்படி வேற யார் ஆப்புன்றது மற்றவங்க அடிக்க வேணாம். உங்க என்ன அலைகள்ல எப்பயுமே பணம் காசு பேரு புகழ்ன்ற இந்த ஏக்கம் மயக்கமே இருக்கும் போது இந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை தான் கொண்டு வரும். அப்ப எப்படி அவங்ககிட்ட உண்மை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். உங்க வைப்ரேஷன் என்ன தன்மையில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரையும் கூப்பிடுவீங்க, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவீங்க. அந்த வகையில நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. எப்படி இது சாத்தியம், எப்படி நிகழும் என்று யோசிச்சு பாருங்க. இடைவிடாத நம்பிக்கை இறைவன் மீது அருள், இறைவன் மீது நம்பிக்கை இறைவனால் அருள். அந்த இறைவனால் கிடைத்த அருளை பத்திரமாக சேமித்து முக்திக்கு வைத்து கொள்ள வேண்டும். ஊரை சுத்தி பார்க்கறதுக்கோ டைம் பாஸ் பண்றதுக்கோ உலகத்தை திருத்துறதுக்காகவோ கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுடைய அர்ப்பணிப்பிற்காகவும் உங்களுடைய அந்த டெடிக்கேஷனுக்காகவும் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அந்த கிஃப்ட கண்டபடி யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாத்திரம் மறிந்து பிச்சை போடுன்னு அதனாலதான் சொல்றாங்க. இந்த மக்களை நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல திரு ஹீல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதே தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டு வந்தாங்கன்னா எத்தனை டைம் ஹீல் பண்ணுவீங்க? மனிதன் திருந்தணுமா இல்லையா? ஒரு டைமா திருந்தணுமா இல்லையா? யோசிங்க, ஒரு டைமா திருந்தணுமா இல்லையா? திருந்தாம அதே தவறுகளே ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிறான். அதான் உண்மை. சரி, என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம், என்ன பண்ணலாம்? சரி, ஆன்மீகம் தெரிஞ்சு போச்சு, அனைத்தும் பொய் எல்லாம் ஓகே, தவம் பண்ணும் பயிற்சி பண்ணும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், அடுத்து நீங்க தவம் மட்டும்தான் பண்ணும் பயிற்சி பண்ணும். அதுக்கு என்ன வாய்ப்பு இருப்பவர்கள் பரம்பொருள் யோகம் ஆன்லைன்லயோ நேரிலயோ வாங்கிக்கங்க. அதற்கு சூழ்நிலை இல்லாதவர்கள், சூழ்நிலை என்ன தூரத்துல இருக்கேன், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஒரு யோக பயிற்சியில நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக, எந்தவித தவறும் இல்லை. உங்களுக்கு எங்க செட் ஆகுதோ அங்க போய் பயிற்சி முதல்ல வாங்கி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் அதில் உச்சகட்டம் உங்களால் செல்லவே முடியாது, போகவும் முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் திருக்குறள்ல. திருவள்ளுவர் சொல்றார்,
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறார். யார் எதற்கு தகுதி பெறுகிறார்களோ அவர்களுக்குண்டான தகுதிக்குண்டான சன்மானம் தான் கிடைக்கும். ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்குதான் ஆசை இல்லாம இருக்கு? தகுதி யாருக்கிட்ட இருக்கு? கேள்வி அதுதான். ஆசை அனைவரிடமும் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தகுதி யாரிடம் இருக்கிறது? கேள்வி அதுதான். தகுதி யாரிடம் இருக்கிறது? தகுதி யாரிடம் இருக்கும் என்றால் எவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறானோ அவனிடம் மட்டுமே தகுதி இருக்கும். தானாலாம் தகுதி வந்துடாது. ஏன் தகுதி வராது? அந்த டைம்ல நமக்கு நாமே ஷேப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைம் எடுத்து உட்கார்ந்து நம்மளை ஷேப் பண்ணிக்கணும். ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணணும், ஒவ்வொன்னா மாத்தணும். வேற மாதிரி இது, இது வேற மாதிரி புரிதல் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். இப்ப உங்களுக்கு புரியவே புரியாது, எல்லாமே சரின்ற மாதிரியே தெரியும், இதுல என்ன தப்புன்ற மாதிரி தெரியும். டியூப் லைட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்ன இந்த வாழ்க்கையை போய் பொய்யின்றானுங்கன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்கன்றது, எவ்வளவு பெரிய விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கட்டம் உங்களது வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தெளிவுபடுத்துறது. நீங்க இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கும், மறுபடியும் மறுபடியும் போய் தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த உண்மை, அந்த தவறுகள் நீங்கள் பண்ணும்போது ஞாபகம் வந்தாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். பேசுவதற்கு உண்டான காரணமே அதுதான்.